ஆளுநரை திரும்ப பெறணுங்கிறது இல்ல, அந்த பதவியை திரும்ப பெறணுங்கிறது எங்க நிலைப்பாடு. வாக்கிட்டு வந்து பணம் வாங்க கூடாது அப்படின்றத வந்து நீங்க உங்க பெற்றோர்கிட்ட வந்து வலியுறுத்துங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இல்ல, அந்த கருத்தை நீங்க இப்ப ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அந்த கருத்து வரவேற்கத்தக்கதுன்னு. அப்ப மக்கள் சேவைங்கிறதே அந்த வார்த்தையே அர்த்தமற்று போயிருது. அதனாலதான் அதை சொல்றேன். ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30 பிளஸ் ஷேட்ஸ் at ₹200. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு வந்து நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி உட்கார்ந்துட்டு இயங்கவே விடாம தடுக்கிறதுங்கிறது பெரிய கொடுமை தான். அது ஆளுநரை திரும்ப பெறணுங்கிறது இல்ல, அந்த பதவியை திரும்ப பெறணுங்கிறது எங்க நிலைப்பாடு. அதாவது மதம் மொழியால் வந்து ஒரு நாட்டை வந்து பிளவுபடுத்துவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் நேற்று வந்து ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? மொழியால மதத்தால நாட்டை பிளவுபடுத்துறதே அவங்க தான். உங்களுக்கு புரிய வைக்கிறது, இந்திய தவிர வேற மொழியே அவங்களுக்கு தெரிய கிடையாது. சமஸ்கிருதம் தவிர அவங்களுக்கு ஒரு மொழியே கிடையாது. என்னுடைய தாய்மொழி வேத மொழி இல்லையா? இப்போ 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடினது என் மொழியில் இல்லையா? தேவார திருவாசத்திலாம் அதெல்லாம் ஓதுனா மந்திரம் சாமிக்கு ஆகாத சும்மா தேவையில்லாதது. மதத்தால இந்த மண்ணை இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி உலகத்துக்கே தெரியாது. அதுலேருந்து வந்தவர் தானே அவரு. அப்புறம் என்ன மொழி மதத்தால வந்து பிளவுபடுத்துறது சகிக்க முடியாதுன்னு பண்ண. அதனாலதான் அவங்க அவரை நம்ம சகிக்க முடியல, அவரை நம்மளால சகிக்க முடியல. அதனாலதான் வளரும் ஊழலை பத்தி பேசுறாரு, லஞ்சத்தை பத்தி பேசுறாரு. அவருக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் நேர்மையான அதிகாரி, கட்சிக்கு இருக்க. அதனால அது ஒரு வேடிக்கை. 2026 மார்ச் மாசம் மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்து பாரத பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? 20 வருஷமா அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அது இது இந்த வருஷம் தெரியல. நீங்க வாங்க, நீங்க மதுரை பக்கத்துலதான் இருக்கீங்க, போய் பாருங்க. ஏதோ ஒரு கல்லூட நடல, ஒரு கம்பியோட நடல, அப்புறம் எப்படி 2 வருஷம் கட்டி முடிப்பீங்க? அதனால எனக்கு ஒரு பயனும் வரப்போறது இல்ல. எங்களுக்கு இருக்கிற அரசு மருத்துவமனை இருக்குல்ல, ராஜாஜி மருத்துவமனை இருக்குல்ல, அதை தரம் இருக்குன்னா போதும், அது போதும். நீங்க இந்த இப்ப எய்ம்ஸ் வருதுன்னு வச்சுக்கிறீங்க, யாரு மருத்துவர் எனக்கு சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், யார் மருத்துவர்? செவிலியர் யாரு? உசிலம்பட்டிலேருந்து எங்க ஆத்தா போறா, தலைவலிம்பா. அவன் கோன் ஹே இதர் ஹே ஹேம்பா, எது ஒன்றும் தெரியாது. அவன் தலைவலிக்கு வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்து சாகடிப்பாங்க. அப்ப தவிர இதுதான் நடக்க போகுது. மதுவால் வந்து தொடர்ந்து உயிரிழப்புகள் நடந்துட்டு தமிழகத்தில் பூரண மது விலக்கு குறித்து வலியுறுத்துறோம். அவங்களுக்கு வலிக்குதாங்கிறதானே, அவங்களுக்கு எங்க அது காதலே விழமாட்டேங்குது. பலமுறை பேசி பேசி தான் பாக்குறோம். அது எடுபடலை. அவங்க அதை பத்தி பேச தயாராகவும் இல்லை, கேட்க தயாராகவும் இல்லை. அது 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 அவங்கள பொறுத்த வரைக்கும் வெட்டி பேச்சு. நம்ம பேசுறது வெட்டி பேச்சு. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வேணா அதை பேசுவாங்க. ஒருவேளை பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டீங்கன்னா கடுமையா பேசுவாங்க. மாணவர்களிடையே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு. அதுல வந்து அதாவது வாக்கிட்டு வந்து பணம் வாங்க கூடாது அப்படின்றத வந்து நீங்க உங்க பெற்றோர்கிட்ட வந்து வலியுறுத்துங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இல்ல, அந்த கருத்தை நீங்க இப்ப ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அந்த கருத்து வரவேற்கத்தக்கதுன்னு. இது நானும் நான் வந்து பல ஆண்டுகளாக பேசி வரேன். அதை தம்பி இப்போ வலியுறுத்துறாரு. எங்களுக்கு முன்னாடி என்எல் அம்பேத்கர், எங்கள் தெய்வ எங்கள் ஐயா தாத்தா தெய்வ திருமான முத்துராமலிங்க தேவர், பேரறிஞர் அண்ணா, பல மேதைகள் இதை வலியுறுத்திருக்காங்க. அப்படி அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அது ஒரு தேச துரோக குற்றம்னே சொல்கிறாரு எங்கள் தாத்தா தெய்வ திருமான். இப்போ அது அதை போய் அது அந்த கருத்து அவசியமானது. ஏன்னா நீங்கள் காசை கொடுத்து வாக்கை வாங்கிடலாம்னு நம்பிக்கை இருக்கும்போது மக்கள் சேவைங்கிறது அவசியமற்று போயிடுது. அவசியமற்று போயிருது. ஏன்னா இப்போ நீங்கள் 500 போடலன்னா 1000 கொடுத்தா போடுறீங்க, 1000 2000 கொடுத்தா போடுறீங்க. அப்புறம் அதுக்கு நான் உங்களுக்கு வேலை செய்யணும், சாலை இதுக்கு போடணும், மின்சாரம் இது கொடுக்கணும், நீர் இது கொடுக்கணும், அது வந்துடுது இல்லை. அப்போ மக்கள் சேவைங்கிறதே அந்த வார்த்தையே அர்த்தமற்று போயிருது.
அதனால தான் அதை சொல்றது. அப்போ அப்படி இல்லைன்னா மக்களுக்கு வந்து வேலை செய்யணும், மக்களுக்கு வேலை செஞ்சு நன்மதிப்பை பெறணும், அதை வாக்காக மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேட்பாளர்களுக்கு வரும். அப்போ அதனால தான் அவர் அதை சொல்றார். நன்றி. சரி எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பெரிய செய்தி ஒண்ணு இல்லை, நீங்க ஏதாவது கேட்டா நான் சொல்றேன். ஆளுநரை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்புறதுக்காக மதிமுக சார்பில் வந்து ஒரு கையெழுத்து இயக்கமா இருக்கு. மதிமுக சார்பில் ஒரு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அது சரிதான், நம்ம வந்து இந்த ஆளுநரை திரும்ப பெற்ற இன்னொரு ஆளுநரை கொண்டு வருவாங்க. ஆளுநருங்கிற அந்த பொறுப்பையே நீக்கணும், திரும்ப பெறணுங்கிறதா நம்மளுடைய எங்களுடைய கோட்பாடு நிலைப்பாடு. அது அவசியமே கிடையாது. நாட்டுக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை வந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு அதிகாரி உட்கார்ந்துட்டு இயங்கவே விடாமல் தடுக்கிறதுங்கிறது பெரிய கொடுமை தான். அது ஆளுநரை திரும்ப பெறணுங்கிறது இல்லை, அந்த பதவியை திரும்ப பெறணுங்கிறது எங்கள் நிலைப்பாடு. அதாவது மதம் மொழியால் வந்து ஒரு நாட்டை வந்து பிளவுபடுத்துவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் நேற்று வந்து ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? மொழியால மதத்தால நாட்டை பிளவுபடுத்துறதே அவங்க தான். உங்களுக்கு புரிய வைக்கிறது, இந்திய தவிர வேற மொழியே அவங்களுக்கு தெரிய கிடையாது. சமஸ்கிருதம் தவிர அவங்களுக்கு ஒரு மொழியே கிடையாது. என்னுடைய தாய்மொழி வேத மொழி இல்லையா? இப்போ 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடினது என் மொழியில் இல்லையா? தேவார திருவாசத்திலாம் அது அதெல்லாம் ஓதுனா மந்திரம் சாமிக்கு ஆகாத சும்மா தேவையில்லாதது. மதத்தால இந்த மண்ணை இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி உலகத்துக்கே தெரியுது. அதுலேருந்து வந்தவர் தானே அவரு. அப்புறம் என்ன மொழி மதத்தால வந்து பிளவுபடுத்துறதை சகிக்க முடியாது அப்படின்னா அதனால தான் அவங்க அவரை நம்ம சகிக்க முடியல, அவரை நம்மளால சகிக்க முடியல. அதனால தான் தமிழகத்தில் பாஜகவோட அரசியல் போக்கு அது ஒரு போக்கு அது ஒரு போக்கு போகுது. தம்பி அண்ணாமலை இயங்குறாரு, ஆக்டிவா இருக்காரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கட்சி அதனால எல்லாம் வளரும் இல்லைன்னா ஊழலை பத்தி பேசுறாரு, லஞ்சத்தை பத்தி பேசுறாரு. அவருக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் நேர்மையான அதிகாரி, கட்சிக்கு இருக்கா, அதனால அது அது ஒரு வேடிக்கை. 2026 மார்ச் மாசம் மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்து பாரத பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று ஒரு கருத்து வெளியிட்டு இருக்கிறாரு, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல 20 அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க, அது இது எந்த வருஷம் தெரியல. நீங்க வாங்க, நீங்க மதுரை பக்கத்துல தான் இருக்கீங்க, போய் பாருங்க. ஏதோ ஒரு ஒரு கல்லூட நடல, ஒரு கம்பியூட நடல, அப்புறம் எப்படி 2 கட்டி முடிப்பீங்க? அதனால எல்லாம் எனக்கு ஒரு பயனும் வரப்போறது இல்லை. எங்களுக்கு இருக்கிற அரசு மருத்துவமனை இருக்குல்ல, ராஜாஜி மருத்துவமனை இருக்குல்ல, அதை தரம் இருக்குன்னா போதும், அது போதும். நீங்க இந்த இப்ப எய்ம்ஸ் வருதுன்னு வச்சுக்கிறீங்க, யாரு மருத்துவர் எனக்கு சொல்லுங்களேன், நான் கேட்கறேன், யார் மருத்துவர்? செவிலியர் யாரு? உசிலம்பட்டிலேருந்து எங்க ஆத்தா போறா, தலைவலிம்பா, அவன் கோனு ஹே இதர் ஹே ஹேம்பா, எது ஒன்றும் தெரியாது. அவன் தலைவலிக்கு வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்து சாகடிப்பாங்க. அப்ப தவிர இதுதான் நடக்க போகுது. மதுவால் வந்து தொடர்ந்து உயிரிழப்புகள் நடந்துட்டு தமிழகத்தில் பூரண மது விலக்கு குறித்து வலியுறுத்துறது வலியுறுத்துறோம். அவங்களுக்கு வலிக்குதாங்கிறதானே, அவங்களுக்கு எங்க அது காதலே விழமாட்டேங்குது. பல முறை பேசி பேசி தான் பாக்குறோம், அது அது எடுபடலை. அவங்க அதை பத்தி பேச தயாராகவும் இல்லை, கேட்க தயாராகவும் இல்லை. அது 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 அவங்கள பொறுத்த வரைக்கும் வெட்டி பேச்சு, நம்ம பேசுறது வெட்டி பேச்சு. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வேணா அதை பேசுவாங்க, ஒருவேளை பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டீங்கன்னா கடுமையா பேசுவாங்க. மாணவர்களிடையே வந்து விஜய் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு, அதுல வந்து அதாவது வாக்குக்கு வந்து பணம் வாங்க கூடாது அப்படின்றத வந்து நீங்க உங்க பெற்றோர்கிட்ட வந்து வலியுறுத்துங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி இல்ல, அந்த கருத்தை நீங்க இப்ப ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அந்த கருத்து வரவேற்கத்தக்கதானே,
இது நானும் நான் வந்து பல ஆண்டுகளாக பேசி வரேன். அதை தம்பி இப்போ வலியுறுத்துறாரு. எங்களுக்கு முன்னாடி என்எல் அம்பேத்கர், எங்கள் தெய்வ எங்கள் தாத்தா தெய்வ திருமான முத்துராமலிங்க தேவர், பேரறிஞர் அண்ணா, பல மேதைகள் இதை வலியுறுத்திருக்காங்க. அப்படி அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அது ஒரு தேச துறவு குற்றம்னே சொல்கிறாரு எங்கள் தாத்தா தெய்வ திருமான். இப்போ அது அதை போய் அது அந்த கருத்து அவசியமானது. ஏன்னா நீங்கள் காசை கொடுத்து வாக்கை வாங்கிடலாம்னு நம்பிக்கை இருக்கும்போது மக்கள் சேவைங்கிறது அவசியமற்று போயிருது, அவசியமற்று போயிருது. ஏன்னா இப்போ நீங்கள் 500 ரூபாய்க்கு போடலைன்னா 1000 ரூபா கொடுத்தா போடுறீங்க, 1000 ரூபாய்க்குனா 2000 கொடுத்தா போடுறீங்க. அப்புறத்துக்கு நான் உங்களுக்கு வேலை செய்யணும், சாலை இதுக்கு போடணும், மின்சாரம் இது கொடுக்கணும், நீர் இது கொடுக்கணும், அது வந்துடுது இல்லை. அப்போ மக்கள் சேவைங்கிறதே அந்த வார்த்தையே அர்த்தமற்று போயிருது. அதனால தான் அதை சொல்கிறது. அப்போ அப்படி இல்லைன்னா மக்களுக்கு வந்து வேலை செய்யணும், மக்களுக்கு வேலை செஞ்சு நன்மதிப்பை பெறணும், அதை வாக்காக மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேட்பாளர்களுக்கு வரும். அப்போ அதனால தான் அவர் அதை சொல்கிறார். நன்றி. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். Dazzler All Day Lip Color, available in 30 plus shades at ₹200.